Pero bueno, adelante un poco. Gracias. Gracias. உங்க பக்கத்துல யாரும் உட்காந்துருந்தா எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். We are here right from the sets of Ponmogal Vandal. We are shooting for a very important sequence in the serial. ரொம்ப சஸ்பென்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது என்னன்னு. ஸோ நீ பாருங்க, பொன்மொகல் வந்தால் இட் இஸ் கம்மிங் டெலிகாஸ்டிங் அட் 2:00 இன் த ஆஃப்டர்நூன் இன் ஸ்டார் விஜய். ஸோ தி லாட் ஆஃப் பீப்புள் யட் டு கம் லைவ். சடனாக வந்தாச்சு லைவ், சும்மா அப்படி ஐ வாண்டட் டு கம் லைவ் ஆன் திஸ் பேஜ் டு ஷோ ஆல் த ஆர்டிஸ்ட், பிகாஸ் டூ மெனி ஆர்டிஸ்ட் இருக்கு டுடே. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் 16 to 20 மெம்பர்ஸ் ஆர் தேர். ஆல் த சீனியர் ஆக்டர்ஸ் இன் திஸ் பொன்மொகல் வந்தால், எவ்ரிபடி ஆர் தேர். ஐ எம் இன் த ஷார்ட், ஜஸ்ட் ஸ்டே, ஐ வில் ஜஸ்ட் கெட் பேக் டு யூ. 2 minutes. மதன், வா வா வா, ஹோல்ட், இப்படி இப்படி ஹோல்ட் பண்ணு. அப்படி வி ஆல் ஆர் வாட்ஸ் இட் நடக்குது. போடு பேண்ட் போடுவா. சுரேஷ் ரொம்ப ஜாஸ்தி பண்ற. ஓகே, யார் எல்லாரும் எங்க இருக்க? அந்த ரூம்ல, இந்த ரூம்ல யார் சொல்லுங்க. அன்வர் இஸ் வாட்சிங். அன்வர், ஹாய் அன்வர். ஏய், எல்லாருக்கும் ஐம் டூயிங் லைவ் லைவ். ஹாய் ஹாய், சாரி. அம்மா ரெஸ்ட்ல இருக்கு. I hope you are from the sleep and yes. So this is the Ponmogal Vandal page. Yes. So where are the rest people?
The sweetest party of Ponmagal Vandal. Mele irukka? Okay, they all are up. Sir, can I go up? Irukka? Naan irukka? So, enakku short podi irukku. Rachna, avanu koopu. ஆமா சார் போற இட்ஸ் சச் அ பிக் ஹியூஜ் ஃபங்க்ஷன் ஆல் தே ஆர் டூ யூனிட் ஷூட்டிங் டுடே தே ஆர் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் சிட்டிங் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் திஸ் பீப்புள் ஆர் ஹியர் டூயிங் வாட் திஸ் வி ஆர் டூயிங் மியூசிக்கலி ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ Yeah, I'll continue the live now. Fine. Yeah. Okay. So, hello people. இப்போ நாங்கள் வந்து பொன்மகள் வந்தாலோடைய செட்டில் இருக்கோம். ஸோ சனா மேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வரீங்களா? Meet Mr. Shyam. Yeah, hi, how are you? And he's the main person doing what? Disturbance, what is going to create a problem and you have to know that you should watch Ponmagal Vandal. Main culprit. Main villain. Main villain. Okay. Okay. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பொன்மகள் வந்தாலோடைய பேஜில் இருந்து நாங்கள் லைவ் வரோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன ஷூட்டில் இருக்கோம்னா, இங்கே அக்காங்க ரெண்டு பேருக்கும், அதாவது காவேரிக்கும் ரோஹிணிக்கும் இன்னைக்கு கல்யாணம். அதனால தான் இந்த கோலம் அலங்கோலமாக இருக்கா? ஓகே, அவங்களுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். ஆனால் கல்யாணம் சாதாரணமாக நடக்க போகிறது இல்லை, ஒரு பெரிய ரணகலத்தோடு ஒரு பெரிய பிரச்சனையோடு இந்த கல்யாணம் நடக்க போகுது. ரைட், தென் இந்த பிரச்சனைலாம் யார் திரும்ப க்ரியேட் பண்ண போகிறா? அது சஸ்பென்ஸ், நாங்கள் சொல்ல மாட்டோம். ஓகே, நீங்கள் எங்கள் மண்டபத்தை பார்க்குறீங்களா? பாருங்க 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 பாருங்க, நிறைய பேர் இல்லைல்ல சேரில், வருவாங்க வருவாங்க, பொறுமையாக வருவாங்க எல்லோரும். ஸோ ஓகே, மீட் ஆர் சக்கரவர்த்தி சார், கௌதமோடைய அப்பா. ஹாய், ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இவளுக்கு நீங்கள் வந்து பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உங்களுக்கு இருக்கா, யாரையாவது ஒருத்தரை வந்து கலாய்க்கணும்னு ஒரு முடிவில் இருக்கா, அதனால முதல்ல ஆஃப்ட ஆள் நான் தான். டாக்டர் சார் அது இதெல்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கேன், பட் இவங்களாரும் வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து அப்கிரேடிங் ஆர்டிஸ்ட்டு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அதனால் அவளோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். சீரியஸாகவே சொல்கிறேன், இதை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவங்க சனா மேடம் ராஜேஸ்வரி கேரக்டர் பண்ணுறாங்க, அவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு பாண்டுக்கு நடுவில் இருக்கிற லோட்டஸ் ஃப்ளவர்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றி இதோ இவ்வளோ மாதிரி இன்னது மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அது எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் அந்த வெளியே வந்து லீஃபெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி லீவ்ஸ். ஓகே, என்ஜாய், தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, ஒரு நல்ல நல்ல வார்த்தைகளாக சொன்னாங்க, எல்லாரும் நோட் பண்ணிங்களா? பூன்னு சொன்னாங்க. சனா மேம் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், பிகாஸ் அவங்க வந்து என்ன ஒரு ரோல் கொடுத்தாலும் என்ன ஒரு டயலாக் கொடுத்தாலும் ஓ மை காட், உட்காந்து நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் வியந்து, இப்படி எல்லாத்தையுமே அவங்க இப்படி டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் இங்கே சின்ன பொண்ணு, இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டேருந்தும் நிறைய நிறைய விஷயம் கற்றுட்ருக்கோம். ஸோ வாட்ச் பொன்மகள் வந்தால் டெய்லி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இப்படி ஒரு கதையா, ஐயோ இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்னு ஒரு ஒரு நாளும் எங்களுக்கே பார்க்க வியப்பாக இருக்கு. ஸோ இதான் கதை, இன்னைக்கு நீ இதுதான் பண்ண போற. ஏசி நான் ஃபீல்டா, சாரி சாரி சாரி, நான் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன்னா என்னை திட்டி அனுப்புறாரு அந்த அசிஸ்டன்ட் டிரெக்டர் சார். ஓகே, ஸோ நான் என்னமோ சொல்லிட்டேனே, எங்கேயோ விட்டேனே, ஹா எஸ், ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு பார்க்கவே அந்த கதை ரொம்ப வியப்பாக இருக்கு. அதாவது இப்படி ஒரு ட்விஸ்டா, இப்படி ஒரு ட்விஸ்டா, ஓ இந்த மாதிரி கூட ஒரு கதை வருமா அப்படின்னுலாம் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எங்கள் எல்லோரையும் ரொம்ப அழகாக காட்டுற அந்த டிஓபி சார், எங்களுக்கு எப்படி எப்படிலாம் நடிக்கணும்னு சொல்கிற அந்த டைரக்டர் சார், எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்.
அண்ட் எல்லா ஆர்டிஸ்டையும் நம்ம பார்க்கணும்ல. வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும். இப்போ நம்ம யாரெல்லாம் பார்த்தோம், சனமே பார்த்துட்டோம், சக்கரவர்த்தி சார் பார்த்துட்டோம், அவங்களுடைய முதல் பையன் ஷியாம பார்த்துட்டோம், ரெண்டாவது பையன் எங்க, அதாவது நம்ம ஹீரோ எங்க? வாங்க போலாம், நாம போய் நம்ம ஹீரோவை பார்க்கலாம். ஆனா ஹீரோவை காணுமே. மீட் மிஸ்டர் டைரக்டர் அண்ட் டிஓபி சார். சார் ஒன் ஹாய். ஹலோ. ஹாய் சொல்லியாச்சா? வில் கோ மீட் விக்கி அண்ணா. கௌதம் 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 அவரை வந்து இப்போ தற்சமையெல்லாம் காணோம். கௌதம் சாரை நம்ம வந்து ஸ்வேதா அக்காவை பார்க்கலாமா? எஸ் என்னுடைய முதல் அக்காவை பார்த்து அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம். டன் டடன் டடன் டடன். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, யார் என்ன பார்க்கணுமா? சாம் வந்து நான் முதல்ல யாரை காட்டுறேன்னு சொன்னேன், எங்கள் முதல் அக்காவை காட்டுறேன்னு சொன்னேன். இதோ வந்துட்டேன். அக்கா வந்து லைட்டாக தூங்குறாங்க. ஓகே, அவங்க ரொம்ப பிஸியாக ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருந்தாங்களா? ஓகே, நான் இப்போ என்னுடைய அத்தையை காட்டவா? அத்தை ஹாய். எல்லாரும் மறக்காம பொன்மகள் வந்தால் சீரியல் பாருங்க பாருங்க பாருங்க. எஸ் பியூட்டிஃபுல் அத்தை. இவங்க எங்களுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர், இவங்களும் எங்களுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர். நன்றி. இவங்க எங்களுடைய அக்கா. நன்றி. இவங்களும் எங்களுடைய அக்கா. நன்றி. ஓகே, நன்றி நன்றி சொல்லியாச்சு. இன்னொரு முக்கியமான கேரக்டர் பார்க்கணுமா? யாருன்னு சொல்லவா? யாருன்னு சொல்லவா? அது சஸ்பென்ஸ். ஆ, எப்படியும் சொல்லுவேன். ஆ, நீங்களே உங்களை காணும். டன் டடன் டடாய். மீட் திஸ் பியூட்டி. வீட்டுக்கு பெரிய ஆளு பாட்டி. வீட்டுக்கு பெரிய ஆளு பாட்டி. என்ன சொல்ல விடுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. பொன்மகள் வந்தால் டெய்லி பார்க்கணும், சரியா? பார்த்து கருத்துக்கள் சொல்லணும் பாட்டிக்கு. காஞ்சனா பாட்டி பாருங்களேன், ஒரு அப்படி நவ ரசங்களையும் முகத்துல காட்ட முடியும் அப்படின்னா அது நம்மளுடைய பாட்டியால மட்டும்தான் முடியும். கிரேட். இவங்களுக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கு. ஏமா மாயமா காய் காட்டுமா கொஞ்சம்? அவ்வளவுதாங்க. அவங்க வந்து ரொம்ப ஷார்ட், அவங்களும் ஷார்ட், அவங்களுடைய வேர்ட்ஸும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குங்கிறதுனால அவங்க முடித்து விட்டார்கள். இப்ப நம்ம அடுத்து யாருக்கிட்ட போலாம்? வாங்க நம்ம மேல ஏறி போலாம். ஸ்வேதாக்கா. ஸ்வேதாக்கா வந்து அப்போ பிஸியாக ஃபோன் பேசிட்டு இருந்ததுனால அவங்கள நான் சைடில் மறந்துட்டேன். இப்போ எனக்கு அவங்க டப்புன்னு ஞாபகம் வந்துட்டாங்க. இருங்க, ஒரு பீஜியம் போட்டு உங்களை காமிச்சாதான் ஒரு பில்டப் இருக்கும். டன் டடான் டடாய். பாவி என் பீஜியம் பாருங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொன்மகள் வந்தால் சீரியல் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு வெளியே ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்ல விதமாக எனக்கு கிடச்சிது. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு மற்ற சீரியலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சீரியலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மேரேஜ் சீக்வன்ஸே போயிட்டுருக்கு. இல்லை மேரேஜ் வந்து ரெண்டு மேரேஜு. ஸோ மேரேஜ் நடக்குமா நடக்காதா, என்ன மாதிரி ட்ராஜடியோட வந்து போகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இது வந்து பிஃபோர் மேரேஜ் கெட்டப். ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டும் அகைன் நாங்கள் லைஃப் வரோம். ஸோ எல்லோரும் வந்து கீப் சப்போர்ட்டிங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல எல்லாருமே வந்து பொன்மகள் வந்த சீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒரு ஆர்டிஸ்டாக நாங்கள் எப்படி அதை வந்து கரெக்ட் பண்ணணுமோ நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. அற்புதமான வார்த்தைகள் கொட்டினார். அக்காக்கு ஒரு கைத்தட்டலை கொடுங்கள். கைத்தட்டுங்க. ஏ, தட்டுங்க 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 தட்டுங்க. ஓகே, அவங்களுடைய பியூட்டிஃபுல் வேர்ட்ஸுக்கு நன்றி. வாங்க இப்ப நம்ம போய் ஒரு ஒருத்தரா பார்க்கலாம். எஸ் எங்களுக்காக தீயா உழைக்கும் மகேஷ். சைடுக்கு வரணுமா? ஏங்க எனக்கு வேண்டாம், நான் வந்து குடிச்சு. ஓகே, இப்போ ரொம்ப கோவமா இருக்காரு, ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்காரு. அப்பயும் நான் அவருடைய பேச காட்டுறேன். ஹலோ சொல்லுங்க சார். எங்களுடைய டைரக்டர் சார். அவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை காட்டுறேன். ஓகே, மேல எல்லாரும் இருக்காங்க. இப்ப நம்ம மேல போய் ஒரு ஒருத்தரையா பார்க்க போறோம்.
ஃபைன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாரை பார்க்கணும்? கிரேட் ஆக்டர்ஸ் 10 இன் 1 சீரியல் ஸ்பெஷல் மென்ஷன் ஹீரோஸ் மாம். சீரியஸ்லி ஹீரோஸ் மாம் வந்து ஸ்பெஷல் மென்ஷனே தான் அவங்க, பிகாஸ் அவங்களுடைய ஒரு பாசிட்டிவாக நடிக்கணும் அப்படின்னாலும் அப்படியே அழகாக அவங்க முகத்தில் பாசிட்டிவிட்டி அப்படியே தானாக கொட்டும். இதே நெகட்டிவாக நடிக்கணும் அப்படின்னாலும் நீலாம்பரி மாதிரி காலை தூக்கி கால் மேலே போட்டு அப்படியே உட்காந்து நடிப்பாங்க பாருங்க, நமக்கு பார்க்குற நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். ஸோ இதை அவங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் காட்டுற எங்கள் கேமராமேனே அப்படி அப்படி ஸ்டன்னாகி போய் நின்றுடுவார். ஸோ ஓகே, நான் இப்போ எல்லாம் நிறைய பேரை காட்டுறேன்னு சொன்னல. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா, அப்பா அப்பா வந்து அப்பா உங்களுடைய உங்களுடைய ஆக்சன்ட்ல வரணும் நீங்க. ஹாய் எவ்ரிபடி, எப்படி இருக்கீங்க? பார்த்தேன், லைவ் பார்த்தேன். நான் இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருந்தனால இதுல நீ ஒரு பேட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஹேவ் எ நைஸ் டே. ஹேவ் எ நைஸ் டே. அப்பா என்ன நல்லா நடக்கிறாருன்னு பாக்குறீங்களா? அப்பாவுக்கு வந்து சரியாயிடுச்சு. சுவாதி டாக்டர் ஆகி அப்பாவை நான் சரி பண்ணிட்டேன். மிஸ் யூ ஆல். ஓ மதன், வி மிஸ் யூ டு மதன். யூ ஆர் லுக்கிங் கியூட். இப்படிலாம் திடீர்னு புகழாதீங்க, எனக்கு வெக்க வெக்கமா வரும். ஓகே, இங்கே இன்றைக்கி ஒரு கல்யாண மாப்பிள்ளையை நம்ம பார்க்கலாமா? ஒரு பீஜியம் போட்டு தான் நான் அவரை காட்டுவேன். டன் டடன் டடாய். மாப்பிள்ளைய ரெடி ஆக சொன்னா சட்டை பண்டை போட்டு நிற்கிறார். என்னது கேஷுவல் மாப்பிள்ளையா அவங்க? இப்படி தான் மனமடை கேட போறீங்களா? ஐயோ வேணாம், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஓகே எஸ். அண்ட் ஃபைனலி நான் யாரை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சனோ அவங்க உள்ளே இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு செட்டை போட போய் பார்ப்போம். இவரை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, ஹாய் சொல்லிடுங்க. இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்? நம்மளுடைய ஹீரோ சார். நான் ஒரு பீஜியம் போட்டு தான் காட்டுவேன். டன் டடாங் டடாங். ஹாய், என்னது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல லைவ். சூப்பர் சூப்பர். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ், சோ உங்க சப்போர்ட்டுக்கு நன்றி. ஓவர் லைவ்னு சொல்றோம் இது. ஏதாவது டிஃபரண்டா சொல்லுங்க. நன்றி. டிஃபரண்டானா எப்படி சொல்றது? என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள டிஃபரண்டா பேசிக்கிட்டு டச் பண்ணிட்டாரு ரொம்ப. சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பி உங்க சப்போர்ட்டுக்கு. பாருங்க பொன்மகள் வந்தால் நாளைக்கு நாளை மறுநாள் இந்த வீக் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். அப்கமிங் வீக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எபிசோட்ஸு த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வச்சிங்களா ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் வச்சுருக்காங்க ட்விஸ்ட்டு. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது, இப்படி ஒரு ட்விஸ்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னு. ஸோ குட் மார்னிங், கிட்டத்தட்ட குட் ஆஃப்டர்நூன் ஆக போகுது. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஸோ நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, ஹாப்பியாக ஒர்க் பண்ணுங்க. ஹாப்பி டே. உங்களுக்கே தெரியும் அட மட பயம் அவனே அப்படின்னு சொன்னாலே எனக்கு இவர் ஞாபகம் தான் வரும். இவருடைய ஃபேமஸ் டயலாக் ஆயிடுச்சு எங்க சீரியல்ல சார். ஏன்னா நான் ஒரு மடையான. ஐயோ That's not true. That's not true. இவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு டயலாக டெலிவர் பண்ணும் போது இருக்குமே அப்பா. நாங்க வந்து சீரியஸா இருக்கணும்னு சொன்னா கூட அந்த இடத்துல நாங்க சிரிச்சிடுவோம் ரொம்ப நேரம். அது அவர் வந்து அதோட நேத்து இந்த பொண்ணோட பையன் வேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. அசல் பையனுக்கு உண்டான அந்த எளிமையும் அந்த உயரமும் அந்த சிலிமும் அருமையா இருந்துச்சு. அதை அவசியம் கேட்டு வாங்கி பாருங்க. எனக்கு ஷார்ட்க்கு டைம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஷார்ட்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க போறாங்க. ஓகே, எங்களுடைய ஈஸ்வர் சார். ஈஸ்வர் நில்லுங்க. உங்களை எப்படி இங்க வாங்க ஈஸ்வர். எப்படி நான் எல்லாரையும் சிக்க வைப்பேன், நீங்க எப்படி தப்பிச்சிருங்க? வாங்க, வரமாட்டீங்களா? ஒரு ஹாய் சொல்றது. எங்க ஈஸ்வர் வந்து ரொம்ப பண்றாரு. அவர் யாருன்னு பாக்குறேன். எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க யார உள்ள கூப்பிடுறாங்களா? என்னை யாரோ அழைத்தாங்க. யார அழைத்தாங்க? நீங்க தானா? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக அவர் ஈஸ்வரை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா,
அவரை பயங்கரமா காக்க பிடிச்சி வச்சுக்கிறான். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் அழகா காட்டுவார், இல்லைன்னா ஒழிச்சிருவாரு. இத சொல்லதான் உள்ள கூப்பிட்டீங்களா? காக்காலாம் பிடிக்கல, லைட்டா அப்படிதான். ஓகே, எனக்கு இப்ப புரிஞ்சுச்சு. இப்ப நம்ம எல்லாரையும் பாத்துட்டோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் எல்லாரையும். எங்க அம்மாவை பாக்கணும்ல, நம்ம அம்மா பாத்துக்கலாம். அம்மா முக்கியம். ஓகே, அம்மாவை காட்டணும்னா ஒரு பிஜிஎம் போடணும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, இதோ இருக்காங்க எங்க அம்மா. அம்மா வந்து ரொம்ப ஃபோனில் பிஸியாக இருக்காங்க. நம்ம வந்து வேற ஒருத்தரை பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம அம்மாவை பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்போ ஓகே ஓகே, எனக்கு இப்போ தெரியும். நம்ம எல்லாரையும் பார்த்தாச்சு இல்லையா, இந்த செட்டில் இருக்கிற நம்மளோட டைரக்டர்ஸ். நம்ம முக்கியம் ஃபீல்டா? ஓகே ஓகே, ஃபைவ் மினிட்ஸில் ஷார்ட்டாக வந்துடுறேன். வந்துடும் ஆ, 10 minutes. ஐ கம் ஐ கம். ஓகே, 10 minutes தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த லைவை கண்டினியூ பண்ணுறதுக்கு. மதன் ஹாய் சொல்லுங்க. ஹா ஹா ஹா, ஆ அங்கேயா? ஓகே, என்ன விஷயம்னா நம்ம இப்போ எல்லாரையும் பார்த்துட்டோம் இல்லையா. ஓபியஸ்லி எஸ், ஹீரோ சார் பார்த்தாச்சு, அவங்க அப்பா சன மேம், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா எல்லாரையும் பார்த்தாச்சு. அக்கா, அக்காவை பார்த்துட்டிங்களா? எனக்கு மொத்தம் எத்தனை அக்கா? 1, 2, 2 அக்கா. எத்தனை அக்காவை பார்த்தோம்? நீங்க பாக்க போறீங்க என்னடா வெயிட் பண்ண வைக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஹீரோயினை பாக்கணும்னா வெயிட் பண்ணணுங்க, வெயிட் பண்ணணும். இருங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க. ஏம்மா கொஞ்சம் கதவை தரங்கம்மா. அவங்க வந்து ஆக்சுவலி ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க வெளியே வந்த உடனே உங்களுக்கு டன் டடான் டடாங்கிற ஒரு பிஜிஎம் போட்டு நான் அவங்கள காட்டுறேன் லைவ் லைவ். ரொம்ப தற்கவே மாட்டுறாங்க, ரொம்ப அழகா, ஆல்ரெடி அழகு அவங்க. அதுக்கு அந்த அந்த அழகுக்கும் அவங்க என்ன மேல அழகு சேர்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல. அழகு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, திறந்துட்டாங்க. ஃபைனலி நம்மளுடைய இருங்க இருங்க, நான் பிஜிஎம் போடாம எங்க அக்காவை நான் காட்ட மாட்டேன். எப்படி உனக்காக எவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் பிரிஸ்கா இருக்கணும் ஐஷா நீங்க கம்மல் போடுங்க எப்படி கேக்குது பாரு சொங்கி மாதிரி ஓகே எங்க அக்காவை நான் ஃபைனலி காட்ட போறேன் டாடாய் ஷீ இஸ் மை டார்லிங் ஐயோ ஹீரோயின் மாதிரியா பண்ணுது இது ஹாய் சொல்லுமா உனக்கு பாரு உன் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க தூக்கம் வருதா பாப்பா, நான் அடிக்கணும் பாப்பா இப்போ தூங்கக்கூடாது. ஹலோ ஹலோ எவ்ரிவன், ஹாய். சனாமா ஃபோன் இல்லையா? ஆமாம். வணக்கம், ஹாப்பி த வானா யா வாமா மின்னல். ஆ, இவங்க தான் அந்த மின்னல் பாப்பா. யார் இது, பாப்பாவா? ஏய் பாப்பா, ஹாய். ஹலோ ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும், நல்லா தூக்கம். ரொம்ப தூக்கத்தில் இருந்து பாவம், 2 நாளா, 3 நாளா, 1 வாரமா உழைச்சி உழைச்சி உழைச்சி, அதாவது காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஷார்ட் போயிட்டே இருக்கும். ஸோ கடுமையாக வேலை செய்கிற எங்கள் ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரமாவது ஷார்ட் இல்லாதப்போ ரெஸ்ட் கொடுக்கணுங்கிற காரணத்தினால எங்கள் டைரக்டர் அவங்களும் அவங்க ரூமுக்குள்ள போய் நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வாங்க, இல்லை நான் இங்கே பேச டல்லாக இருக்கும், அப்புறமா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தப்படுவாங்க எபிசோட் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அவங்கள ரூமுக்கு அனுப்ப வச்சு கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டாங்க. இப்போ அவங்க எழுந்திரிச்சு ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து நான் ஷார்ட்டுக்கு போகலன்னா என்னையும் இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நான் வெளியே வந்துட்டா ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண, நான் ஷார்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், ஷார்ட்டுக்கு போயிட்டு ஐ வில் பி பேக் அகேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஷார்ட்டுக்கு போகிற வரைக்கும் நான் லைவில் தான் இருப்பேன். சரி, நான் உங்களை டார்ச்சர் பண்ணுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இந்த மண்டபத்தில் இருக்கிற பாதி பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, யாருடா இந்த பைத்தியம் கீழேயும் மேலேயும் ஃபோனை தூக்கிட்டு, ஃபோனை அது மூஞ்சிக்கு நேராக தூக்கிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ
இப்போ நம்ம படிக்கட்டு இறங்க போகிறோம். டடாய் 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 எஸ். அண்ட் விக்கியா, நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ட்ரூ, சாரி அவர் ஹீரோ சார் கௌதம் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி ட்ரூ. இந்த வாரம், இந்த நெக்ஸ்ட் வீக், அப்கமிங் வீக்ஸில் வரப்போகிற எபிசோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸாக யூல் பி ஸ்டன்ட். பிகாஸ் இப்படி கூட ஒரு கதை போகுமா, இப்படி கூட போகுமா, அப்படி இருக்கு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்படி கூட ஒரு கதை போகுமா, இப்படி கூட ஒரு கதை போகுமா, அந்த மாதிரியான ஒரு கதை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஒருத்தருக்கும் என்னென்ன வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு இதை பண்ணலாம், அவங்க அதை பண்ணலாம், ஒரு ஒரு கேரக்டருக்கும் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை அப்படி கொடுத்து கதையை ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, வாவ் நைஸ், வாவ் ஃபேக்டர் அப்படி இருக்கும். சீரியஸாக, ஏன்னா இதை நானே வந்து இதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. சீரியஸாக நான் எங்கே என்ன இதை உணர்றேனோ அதை நான் சொல்கிறேன். இல்லைனா இவ்வளோ சந்தோஷமாக இங்கே பேச முடியாதுல்ல. பாருங்கள், ஒரிஜினலாகவே எங்கள் அக்காவுக்கு கல்யாணங்கிற மாதிரியே நான் ரெடியாகி நின்றுட்டு இருக்கேன் இங்கே. ஸோ இதை நான் சீரியலுக்கு அப்படின்லாம் இல்லை, ஷூட்டிங்க்கு அப்படிலாம் நான் ரெடி ஆகலை. ஜாலியாக ஃபன்னாக நாங்கள் வந்து வி ஆர் ஒர்க்கிங் அஸ் அ ஃபேமிலி, தட் இஸ் வேர் வி ஆர் மேக்கிங் அஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஸோ ஒரு ஆர்டிஸ்ட், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், அந்த மாதிரிலாம் நாங்கள் வேலை செய்யவே மாட்டோம். சீரியஸாகவே நாங்கள் அப்பா அம்மா குழந்தைங்களா ஹீரோவா ஹீரோயினா நாங்கள் வாழ்ந்துட்டு நடிச்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த கதையை கொடுத்த எங்களுடைய ப்ரொடியூசர் சையதன்வர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் வித்தவுட் ஹிம் இதெல்லாமே நடந்திருக்காது இல்லையா. ஸோ ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் இன் எவ்ரி திங், ஈச் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஹீ இஸ் ஆர் சன்ன மேம் சன் ஆப்வியஸ்லி. அண்ட் மேம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மேம் வந்து எப்படி சொல்ல, ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். பிகாஸ் யாரை பார்த்தாலும் ஆ வாங்க, யாரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வாங்க ஆ சொல்லுங்க அப்படி ஒரு அப்படி பேசுவாங்க. அண்ட் போன சாட்டர்டே கூட ஷூட் இருந்தப்போ மேம் வந்து நோம்பு, இங்கே வரேன், மேம் வந்து நோம்பு ரம்ஜானுக்காக, பட் அவங்க வந்து அவங்க கையாலே இங்கே செட்டில் இருக்கிற எல்லாருக்கும், மாடல் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருக்கும் அவங்க கையாலே ஷீ மேட் பிரியாணி அண்ட் ஷீ சர்வ். ஸோ அதெல்லாம் இட் டுக் நியர்லி 3.5 hours ஃபார் ஹர் டு குக். ஸோ தட்ஸ் ரியலி அ வெரி கிரேட் திங். அண்ட் த பிரியாணி டேஸ்ட் ஸோ குட்னு பீப்புள் டோல் மீ, பிகாஸ் நான் பிராமின் பிரியாணி சாப்பிட மாட்டேன், அதனால் நான் சாப்பிட முடியல. பட் ஷீ கேவ் மீ வெஜ் பிரியாணி, தட் வாஸ் ஆல்சோ டூ நைஸ். ஸோ இப்போ என்னை பூ வச்சுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க தலையில் ஷார்ட்காக. ஸோ நான் வச்சுட்டு வந்துடுறேன். வேறு சையத் ப்ரோ, சையத் ப்ரோ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அவரால் இங்கே வர முடியல. ஸோ அவருடைய ஒர்க் முடிச்சுட்டு அவர் வருவார் மேபி. அவர் வந்தார்னா அவர் கூடவே சேர்ந்து நான் அவங்க கூட லைவ் வரேன். ஓகே, ஹீரோ ஹீரோ சார் வந்து மேலே இருக்கார், அவர் வந்து ஷார்ட்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கார். எல்லாருமே ஒன்ஸ் ஃப்ரீயாக ஆன உடனே, ஐ மீன் பிரேக் டைம் வரும்ல, அப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது வில் கம் லைவ் அகேன். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாருமே உட்காந்து டீட்டெயில்டாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் சீரியலை தேல் எக்ஸ்பிரஸ் இட் டு யூ. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், கீப் வாட்சிங் பொன்மகள் வந்தால் ஷார்ப் 2 PM அட் விஜய் டிவி. யா, எனக்கு பூ வச்சுருக்காங்க, நல்லா இருக்கா பாருங்களேன், நல்லா இருக்கா. ஐயோ, இதெல்லாம் வேற காமிச்சிட்டு இருக்கேன்னா சாரி, மன்னிச்சு. கேமராமேனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், சீரியஸ்லி எஸ் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் நல்லா இல்லாத ஏன் மூஞ்செல்லாம் அழகாக காட்டுறாங்களே, அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ரோஹிணி வந்து அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ தான் அவங்க, அக்கா நீங்கள் எதோ சொன்னீங்களே நடுவில், எனக்கு இப்போ தான் அது காதில் விழுந்துச்சு, ரொம்ப லேட்டாக மண்டேல போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னக்கா சொன்னீங்க பூ வாங்குறீங்களோ பூ வாங்க, அந்த மாதிரி பொன்மகள் பாருங்கப்பா, பொன்மகள் பாருங்க, அந்த மாதிரி நான் வித்துட்டதா இல்லை. பிகாஸ் நேயர்களுக்கே இது ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல். நான் வந்து ரொம்ப விரும்பி 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 ஷூட்டிங் வருவேன். காலேஜ் போகணுமா, ஷூட்டிங் வரணுமா அப்படி கேட்டால்
நான் ஷூட்டிங் வந்துடுறேன், நான் காலேஜுக்கு நாளைக்கு போய்க்கிறேன் அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு எனக்கு இந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த செட்டில் இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். ஒர்க் பண்ணால் ரொம்ப 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 பிடிக்கும். பிகாஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் கம்மிங் அப் அப்படிங்கும் போது தட் கியூரியாசிட்டி வி ஹாவ் வில் கெட் வில் டென் டு இன்க்ரீஸ் இல்லையா? சீரியஸ்லி எஸ். தூங்கு மூஞ்சி, யாரு தூங்கு மூஞ்சி? நான் அழகா முடிச்சு மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டேன். தூங்கு மூஞ்சி வந்து ஹீரோயின். ஆக்சுவலி அவங்க தூங்கு மூஞ்சில இல்ல, ஷி வாஸ் ஒர்க்கிங் சோ ஹார்ட், ஸோ ஷி நீட் டு டேக் ரெஸ்ட் டு லுக் குட் ஆன் ஸ்கிரீன். ஷி நீட் டு டேக் ரெஸ்ட், அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. லூசு நீ ரொம்ப ஓவரா பேசுற. நானா ரொம்ப ஓவரா பேசுறேன்னு ரொம்ப ஓவரா தான் போறோமா? போவோம், யாரு கேட்க போறா? You look good and natural. Aishwarya. Nandri Aishwarya. Okay, நான் போய் டச் அப் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனலி இப்போ எங்களுடைய ஷார்ட் வரப்போற காரணத்தினால நான் இந்த லைவை, எனக்கு லைவை கட் பண்ண மனசே வரல. பட் இருந்தாலும் என்ன பண்றது, லைவை என் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வெரி போல்ட். யாருங்க, யாரு யாருன்றீங்க? எவ்வளவு கலாய் வாங்கினாலும் திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக என்ன போல்ட் சொல்றீங்களா? நன்றி. ஓகே, ஃபைனலி இப்போ எங்களுக்கு ஷார்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. நீ இப்போ நீ ஷார்ட்க்கு வரலன்னா நீ வெளியே போகணும் சொன்ன காரணத்தினால நான் லைவை என் பண்ண, அப்போ கூட என்ன யாரும் என் பண்ண விட மாட்டுறாங்க, விட மாட்டுறாங்க. வாங்க பாட்டி பேசுங்க. எல்லாரும் சம்பந்தியோட அவங்க மாப்பிள்ள சம்பந்தி ஒருத்தர் மேல ஓடணும், ஓடி ஓடி வேலை செய்யறத பார்த்தா எனக்கு கால் வலிக்குதுங்க அப்படின்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சும்மா தான் இருக்கேன், அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கேன். பட் ஐ லவ் திஸ் பிளேஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் பீப்புள், திஸ் ஒர்க், திஸ் செட், முக்கியமாக சையதண்ணா. ஸோ வேற லெவலில் நாங்கள் சீரியலை கொண்டு போவோம் அப்படிங்கிறதுல வி ப்ராமிஸ் யூ. பிகாஸ் தி ஸ்கிரிப்ட் இஸ் ஸோ குட். இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல, ஸ்கிரிப்ட் சோ குட். ஓகே, இப்ப நான் லைவ் கட் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு ஷார்ட் வந்துருச்சு. ஸோ பாய் பீப்புள், சி யூ ஆல் இன் அ பிரேக் டைம் இஃப் பாசிபிள், ஐல் கம் லைவ். சையத் அண்ணா நிறைய பேர் கேட்டீங்க, அண்ணா வந்ததுக்கு அப்புறம் ஷுவரா அண்ணாவையும் சேர்ந்து உங்க கூட நான் லைவ் வரேன். ஸோ நம்ம ஹீரோ சார், ஹீரோயின் சார் எல்லாரையுமே நீங்க பாத்துட்டீங்க. நீங்க பார்க்காத சில கேரக்டர் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள எல்லாரையும் நெக்ஸ்ட் லைவ் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பிகாஸ் யூ யுவர் செல்ஃப் நோ எவ்ரிபடி, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இஸ் வெல் ரீச். அண்ட் ஓகே, ஃபைனலி இட்ஸ் டைம் டு எண்ட் அப் தி லைவ். டைரக்டர் என்ன அங்கேருந்து பார்த்து ரொம்ப முறைக்கிறாரு. ஸோ பாய் பீப்புள்.